அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக பிரியா வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு காட்ட போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் பிரியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ இன்னைக்கு என்னெல்லாம் சமையல் செய்ய போறீங்க? கிட்ஸ் லன்ச் ரெசிபி தான்ப்பா. சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு சென்னா பிரியாணி, அதுக்கு சைட் டிஷ்ஷா பன்னீர் 65. வாவ், ஓகே. சோ பன்னீருக்கும் பிரியாணிக்கும் நல்ல காம்போவா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பிரியாணியா பன்னீர் போடலாமா? முதல்ல பன்னீரை மேரினேட் பண்ணிட்டு நம்ம பிரியாணிக்கு பண்ண போறோம்ப்பா. யூஸ்வலாக எல்லோரும் ஒரு ஒரு டைப்பில் 65 பண்ணுவாங்க. நான் யூஸ்வலாக பண்ணுற டைப் இந்த மாதிரி தான். நான் கடலை மாவு வச்சு தான் பண்ணுவேன். மைதா கார்ன்ஃப்ளவர் நான் யூஸ் பண்ண மாட்டேன். முதல்ல கடலை மாவு போட்டுக்கலாம். சீக்கிரமும் செஞ்சிடலாம், ப்ரோட்டீன் ரிச்சாகவும் பண்ணிருக்கும். அரிசி மாவு ஒரு 6 ஸ்பூன் நம்ம கடலை மாவு போட்டுக்கிறோம்னா ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக கர்ட் போட்டுக்கலாம்ப்பா. அதில் பன்னீர் மேரினேஷனுக்கு கடலை மாவு எடுத்தாங்க. கடலை மாவு வந்து கொஞ்சம் நிறையா எடுத்தாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து அரிசி மாவு எடுத்துக்கிட்டாங்க. அடுத்ததாக வந்துட்டு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க. அதோட வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்காங்க. கரம் மசாலாவும் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா, டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி. ஓகே, லெமன் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம தயிரும் யூஸ் பண்ணியிருக்கோம், புளிப்புக்கு லெமனும் போட்டிருக்கோம். ஓகே, தண்ணி வேணுமா? தண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக விடுங்க. கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. தயிரும் எலுமிச்சை சாறும் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதில் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஊறிட்டு இருக்கட்டும், இப்போ அடுத்து பிரியாணி பண்ணலாமா? ஆமாம், முதல்ல மூக்கடலையை ஊற வச்சு, நைட்டே ஊற வச்சு மூக்கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 4 விசில் மூக்கடலை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இது வேகிறதுக்குள்ள நம்ம பிரியாணிக்கு வதக்கறதெல்லாம் வதக்கிக்கலாம். ஓகே, நல்லா ஆயில் போட்டுக்கலாம். ஸோ நிறைய நீங்கள் வந்து குட்டீஸோட ரெசிபிஸாக கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க எல்லாமே. முழுசாக இருக்கிற பட்டை கிராம்பெல்லாம் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள் பிரியாணிக்கு ஈக்குவல் ஃப்ளேவர் இதில் இருந்து வரும், சென்னால இருந்தும் நம்மளுக்கு. ஹோல் மசாலா எல்லாம் போட்டிருக்கோம். பொடியை நறுக்கின வெங்காயம் எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த கொண்டக்கடல வச்சு பண்ணுற பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கொண்டக்கடலையே நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதை வேக வச்சுருக்காங்க. ஸோ அதை வேகிறதுக்குள்ளே இன்னொரு சைட் குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம்ப்பா. ரெண்டு வெங்காயத்துக்கும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தயிர் சேர்த்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டையும் போட்டுடுறேன். சார் மூக்கர்லையும் வச்சு வரப்போகுது இல்லை? ஆமாம் போதும். வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுதோட தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுப்பு சிம்மரில் வச்சுட்டு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். முதல்ல சிகப்பு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூட கரம் மசாலா போட்டுக்கலாம்ப்பா. இது ஸ்ட்ரீம் இறங்கிறதுக்குள்ள கடாயை வச்சு எண்ணெயை சூடாக்கிக்கலாம்ப்பா. ஓகே. சுண்டலும் வெந்துருச்சுப்பா. ஓகே. இந்த தண்ணியை எடுத்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த கப் இதில் ஒரு கப் அரிசி நான் எடுப்பேன். 1.5 கப் தண்ணி நம்ம பிரியாணிக்கு வைக்கிற மாதிரி வச்சிடலாம். சரி. உப்பு மட்டும் போட்டுடலாம்ப்பா. ஆக்சுவலாக நம்ம வதக்கும் போதே புதினா போட்டிருக்கணும்ப்பா, நான் மறந்துட்டேன் இன்னைக்கு. இப்போ போட்டுடலாம். வதக்கும் போதே இன்னும் நல்லா வதக்கிட்டு போட்டிருந்தாலும் இன்னும் ஸ்மெல் நல்லா இருந்திருக்கும். கொதி வருது. இப்போ சுண்டல் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை போட்டுடலாம். பிரியாணிக்கு வந்து சுண்டலை நல்லா வேக வச்சாங்க. ஊற ரைட் ஃபுல்லாக ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு அரிசி இன்னைக்கு எடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு குக்கரில் வந்துட்டு எண்ணெய் விட்டு சோம்பு சேர்த்தாங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது தயிர் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணாங்க. அதோடு வந்துட்டு வதக்கும் போதே பச்சை மிளகாய் கொத்தமல்லி அண்ட் புதினா இதெல்லாம் சேர்த்து வதக்கணும். அடுத்ததாக வந்துட்டு தண்ணி தேவையானாலும் விட்டு மசாலான்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துருக்காங்க, கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணாங்க, தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்துருக்காங்க. ஸோ அதோட தண்ணி கொதி வந்ததும் சுண்டலும் இப்போ ஊற வச்ச அரிசியையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரெஷர் போட்டுடலாம். சரி. விசில் போட்டுடலாம்.
இது ஒரு ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா சிம்மர்ல ஒரு 10 மினிட்ஸ் வெச்சு ஆஃப் பண்ணிரலாம். அதுக்குள்ள என்ன காஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு பன்னீரை வறுத்து எடுத்துடலாம். ஸோ இந்த பன்னீர் மேரினேஷனுக்கு வந்து பன்னீரை கியூபாக கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு பவுலில் வந்து கடலை மாவு, அரிசி மாவு, அதோடு வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தாங்க. தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. இது தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. தயிர் சேர்த்தாங்க. எலுமிச்சைச்சாறு ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாக டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை மேரினேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. என்ன காஞ்சிருச்சு, ஒரு ஒரு பன்னீராக போட்டு எடுத்துடலாம். சரி, அதில் நீங்கள் கலந்ததுமே ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். ஆமாம், யூஸ்வலாக காலிஃப்ளவருக்குமே இப்படி தான் பண்ணுறது. கடலை மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஓகே, ஸோ நான் அதே தான் இப்போது இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா மொறுமொறுன்னு வரும். பிரியாணிக்கு விசில் எத்தனை விடலாம்? ஒரு விசில் விட்டுட்டு சிம்மரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, நம்ம பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சுப்பா. ஓகே, பிரியாணி ஒரு விசில் வந்திருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் நான் சிம்மரில் போட்டிருக்கேன். சரி, பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சுப்பா. ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் சிம்மரில் போட்டேன். யூஸ்வலாக நான் டம்மில் தான் போடுறது. ஓகே, அப்படி நம்ம விசில் வைக்கிறதா இருந்தால் 1 to 1.5 cups அதே அளவு தான் தண்ணி விட்டுட்டு ஒரு விசில் விட்டுட்டு சிம்மரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சரி, சென்னா பிரியாணி பன்னீர் 65 டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு சார்? தேங்க்யூ. ஸோ சென்னா அண்ட் பன்னீர் இந்த ரெண்டை வச்சு சூப்பரான ஒரு காம்போ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, பிரியாணி அண்ட் 65. இப்போ என்னுடைய டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்ட் பிரியா, ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே வந்து கரெக்டான அளவில் நீங்கள் வந்து சேர்த்துருக்கீங்க. அண்ட் முக்கியமாக தண்ணி, நான் எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறது தான், பிரியாணி பண்ணுவோம் இந்த தண்ணியில் தான் நம்ம எல்லோரும் சொதப்புவோம். பட் அது வந்து கரெக்டான ரேஷியோவில் வச்சு ஒரு விசில் தான் ஆஃப் பண்ணும், இவ்வளோ நேரம் தான் சிம்மில் வைக்கணும்னு பண்ணதுனால அந்த அரிசியோட பதம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆசம், பன்னீர் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. இப்போ பன்னீரில் எவ்வளோ ரெசிபிஸ் வந்தாலும் நமக்கு சாப்பிடணும்னு தோணிகிட்டே தான் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் பன்னீர் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஸோ அதில் நீங்கள் வந்து இந்த 65 அப்படின்னாலே எல்லா மசாலாவையும் சேர்த்து போட்டு பண்ணிவிடுவோம். பட் நீங்கள் வந்து ரொம்ப நீட்டாக 4 இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்தீங்க. அதில் டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அந்த மேலே அதை ஃபுல் கோட்டடாகி உள்ளே அந்த பன்னீர் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஓவரால் இன்னைக்கு ரெசிபி வந்து வழக்கம் போல் டேஸ்ட்டாக சமைச்சு கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச்.
ஓகே வீவர்ஸ், இன்றைக்கு நமக்காக பிரியா சூப்பரான ரெசிபி செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.